லட்சணக்காலி மூலிய வசியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் அந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது ஒரு நாள் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஆட்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து முகம் பார்த்து உடனடியாக வசியம் செய்வதற்கான ஒரு காளி மந்திரமும் அதற்கான இரண்டு மூலிகையும் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு மூலிகை வெள்ளை குண்டுமணி, ஒரு மூலிகை வெள்ளை குண்டுமணி. நம்ம வந்து ஒரு ஆளை பார்க்க போவோம், நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து காலையிலே பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முகம் பார்த்து நம்ம வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து 24 மணி நேரத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து சொல் பேச்சு கேட்குற மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்திருந்தால் இது இதனுடைய மூலிகையும் இதற்கான மந்திரங்களை நான் சொல்கிறேன். முதல்ல வந்து வெள்ளை குண்டுமணி, இது வந்து வெள்ளை குண்டுமணியினோட வேறு. இந்த வெள்ளை குண்டுமணி வேற நீங்கள் எடுத்துக்கணும். பிறகு பார்த்தீங்கன்னா ஆனை வணங்கி, ஆனை வணங்கி இதோடைய முள்கள் இப்படி தான் இருக்கும். இதோடைய பார்த்தீங்கன்னா இந்த முள்ளை பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது பச்சை தண்ணி. இந்த தண்ணியில் வந்து இந்த மூலிகையை வந்து நான் இப்படி ஒரு 2 நிமிஷம் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஜெல்லு மாதிரி ஆகிடுது பாருங்கள், அப்படியே லிக்விடு ஜெல்லு மாதிரி ஆகிடும். இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு வைத்திய மூலிகை, இது வந்து ஒரு வைத்திய மூலிகை. இது வந்து ஆணை வணங்கிம்பாங்க. இது வந்து ஒரு ஜெல்லு மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ஜெல்லு மாதிரி தொங்க ஒட்டுது பாருங்கள். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்து ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். தண்ணி பச்சை தண்ணியாக இருந்து ஒரு ஜெல் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து அந்த சிறுநீரகத்தில் உள்ள கல்லுக்கு இந்த ஸ்டோன் இதெல்லாம் பிரச்சனைகளுக்கு தண்ணியில் வந்து அதாவது ஒரு டம்ளர் தண்ணியில் இப்படி விட்டு லிக்விட் மாதிரி ஆட்டி நம்ம தினமும் வந்து குடித்து வந்தோம்னு சொன்னோம்னா அந்த கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தீரும். இதை வந்து முழுமையான வைத்தியரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது. நம்ம வந்து இதை வந்து மாந்திரிகத்துக்கு மட்டும் பயன்படுத்துவதற்கான ஒரு விஷயங்கள். இந்திரனுடைய மூலிகையும் அது வெள்ளை குண்டுமணி ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த குண்டுமணியினுடைய இதனுடைய மூலிகையினுடைய வேரையும் அதாவது இதை வந்து வெள்ளிக்கிழமையிலும் வெள்ளை குண்டுமணியை வேற வந்து ஞாயிற்றுக்கிழமையிலையும் எடுத்து இரண்டுமே குருஹுரையில் எடுத்து நம்ம வந்து இதுபோல் அதாவது மஞ்சள் நூல் கட்டி கொண்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மந்திரத்தை நாம் தினமும் வந்து செய்து வந்தோம் என்று சொன்னால், காளி படத்திற்கு முன்னாடி செய்து வந்தோம் என்று சொன்னால் நமக்கு வந்து பல நன்மைகளும் நடைபெறும். அதற்கான மந்திரம் ஓம் நமோ பகவதி காளி சாமுண்டி தேவி பைரவ தேவி. நம்ம வந்து யாருக்கு யார் யாரை பார்க்க போகிறோமோ அவர்களுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து போட்டுக்கணும், அவங்க பேரை போட்டுக்கணும். பிறகு போட்டுக்கிட்டு சுவாகா என்ற மந்திரத்தை வந்து 108 முறைகள் காலையில் உச்சரித்து போனோம் என்று சொன்னால் நம்ம முகம் பார்த்து நமக்கு வந்து வசியம் ஆவார்கள். இது வந்து ஒரு எளிமையான விஷயம், ஒரு நாளைக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம். தினம் தினம் யாராக பார்க்க போனோம்னா காலையில் இந்த மந்திரத்தை காளி தேவிக்கு முன்னாடி நம்ம வந்து உபாசனம் செய்து கொண்டு இந்த மூலிகையை வந்து நம்ம வந்து மஞ்சள் நூலில் தான் போட்டுக்கணும், தாயத்திலலாம் அழைத்து கொள்ளக்கூடாது. மஞ்சள் நூலில் தான் கட்டி கொண்டு குண்டுமணி வரையும் ஆன வணங்கி வரையும் தினமும் கையில் வைத்து கொண்டு நம்ம இந்த மந்திரத்தை உபாசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து சித்தி என்று சொல்லி நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தவும். சிறு குறிப்பு, தமிழகத்தினுடைய தட்சிணகாளி என்ற பெயரில் நான் ஒரு கோவில் கட்டியுள்ளேன். அதற்கு வெகு விரைவில் அஷ்டபந்தன் மகா கும்பாபிஷி நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காளி பக்தர்கள் எல்லோர்களும் வந்திருந்து தேவியின் அன்னையின் அருளை பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் புது பதிவுடன் சந்திப்போம் நண்பர்களே.